ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு மருத்துவ குறிப்பு சுக்குக்களி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தை பெற்றவங்களுக்கு செய்யக்கூடிய களி. யார் வேணாலும் இதை சாப்பிட்லாங்க, உடலுக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு 100 கிராம் சுக்கு எடுத்து தண்ணியில் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நல்ல மாவு உள்ள சுக்காக இருக்கணும். 1/4 கிலோ கருப்பட்டி, 100 நல்லெண்ணெங்க. சுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறிருக்கணும். கருப்பட்டி மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மிக்சி ஜாரில் சுக்கை நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுங்க. ஒரு 2 டைம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்தாலே போதும். 100 சுக்குக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் நமக்கு வந்து அந்த சுக்கு பால் கிடைக்கும். கருப்பட்டியை நல்லா தட்டி தண்ணியில் அதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சுக்கு பால் ஊற்றுறோம்ல, அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சுக்கு தண்ணீரை வந்து இதில் சேர்த்துக்கிடலாம். அவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் ஒரு அகலமான கரண்டி எடுத்து நல்லா அடி பிடிக்காமல் அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். சுக்கு பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தை பெற்ற வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய களிங்க. இது நம்ம வந்து பெண்கள், ஆண்கள், குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். மாதத்தில் ஒரு 2 வாட்டியாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வாயு தொந்தரவு, வயிற்று கோளாறுகள், அதுக்கப்புறம் முதுகு கை கால் வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டுருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இப்போது நான் கருப்பட்டி தண்ணியும் அது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போது கை விடாமல் இது நல்லா கிளறிட்டே இருங்க. அடுப்பு சிம்லே வச்சுட்டு கிளறுங்க. அப்போந்தான் இது ரொம்பவே அடி பிடிக்காமல் நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. நல்லா கொதிச்சு நொர பொங்கி வரும். வர சமயமே நமக்கு சுக்கோட வாசனையும் அந்த கருப்பட்டியோட வாசனையும் ரொம்பவே நல்லா தெரியும் பாருங்கள். இந்த சுக்கு காப்பி நம்ம போடுவோம்ல, அந்த ஸ்மெல்லு இது நம்ம கொதிச்சு வரக்கூடிய டைமில் இருக்குங்க. நல்லா ஒரு திக்னஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது குழந்தை பெற்ற வீட்டுக்குள்ளே இந்த களி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்களில், அதாவது சின்ன பெண் குழந்தைகள் இருந்தாலோ, நமக்கு கை கால் வலி இருக்குது, வயிற்று போக்கு நிறைய இருக்குது, அஜீரணம் ரொம்ப இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த களி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். பார்க்கறதுக்கு அல்வா மாதிரியே இருக்கும், திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும். ஆனால் இது சுக்கு களிங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு கசப்புத்தன்மையோ அப்படிலாம் இருக்காது. சுக்கு நமக்கு வந்து காரத்தன்மை இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியே இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு நல்லது, உடலுக்கு ஆரோக்கியமானது. மாதத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. கை கால் வலி, கை குடைச்சல், முதுகு வலி எல்லாமே இது கேட்குங்க. பாருங்கள், இந்த அல்வா பதத்துக்கு வந்த உடனேயே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, திக் கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு அல்வா மாதிரியே இருக்கும். குழந்தைங்க அதனால் இது சுக்குன்னே வந்து நினைக்க மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உருண்டைகளை கூட உருட்டி கொடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.